பரவாயில்ல சிறப்பான இந்த வரவேற்பு கேக்குதா கேக்குதாமா கேக்கலையா கேக்குதா இவங்க பேச எதுவுமே கேக்கலையா பசங்க பேசணுமா உடனே பேசல சுமாதான இந்த சிறப்பான எழுச்சி மிகு வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணன் வெள்ளியூர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கும் பரணிமணி அவர்களுக்கும் மாவட்ட இளைஞர்கள் அமைப்பாளர் இளவரசர் அவர்களுக்கும் திரு மணிராஜ் அவர்களுக்கும் கரூர் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் நொய்யல் குணசேகரன் அவர்களுக்கும் தஞ்சை புகடூர் பேரூர் கழக செயலாளர் திரு க சாமிநாதன் அவர்களுக்கும் தஞ்சை தோட்டக்குறிச்சி பேரூர் கழக செயலாளர் திரு முரளிராஜன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் பேரூர் கழக செயலாளர் திரு தங்கராஜ் அவர்களுக்கும் இளைஞரணியை சார்ந்த தம்பிமார்களுக்கும் பெருமளவில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சுட்டெரிக்கிற வெயிலையும் பொறுத்துவிட்டு பொறுமையா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. கரெக்டா கரெக்டா என்ன சிங்கம் கையை காட்டி சொல்லுங்க என்ன சிங்கம் சத்தமா சொல்லுங்க என்ன சிங்கம் சிங்கத்துல எப்படி சென்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அரவக்குறிச்சியில அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை 40,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. இந்த முறை 40,000 பத்தாது 1 லட்சமா? நீங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு காட்டுங்க. நான் மாசம் 10 நாள் இருந்து கரூர்லயே தங்கிடுறேன். நிச்சயமா பண்ணி காட்டுறீங்களா? பாப்போம் எப்படி டெபாசிட் போடலாம் அதிமுகவுக்கு. எப்படி 1.5 வருஷம் முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. நம்முடைய கூட்டணி கட்சியால் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு எவ்வளவு 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சீங்க. அதனாலதான் மோடிக்கு உங்க விளக்கம் தமிழ்நாட்டு மக்கள்னால பிடிக்காது அவருக்கு. தமிழ்நாடுனாலே வேணா வேணான்னு அவரு. ஆமா, அவர் இந்த பக்கம் வந்தாலே கோ பேக் மோடினுங்க. அதான் போன வாட்டி 39 தொகுதியில 38 இடம் ஜெயிக்க வச்சீங்க திமுக. இந்தியாவிலேயே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்க மக்கள், தமிழக மக்கள். அதனாலதான் மோடி இருக்கும் கோபம் வர்றது வாஸ்தவம் தான். ஏன் வரக்கூடாது? ஏன்னா யோசிச்சு பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் இந்தியா முழுக்க ஜெயிச்சார். அவருக்கா இந்தியா முழுக்க மோடி அதான் வீசிச்சு. ஆனா தமிழ்நாட்டில் பெரிய முட்டையா போட்டு கொடுத்தீங்க. இன்னும் திரு மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு மேல 15,000 கோடி ரூபாய் தெரியல. புதுசா புதுசா போட்டாங்க மேல ஜிஎஸ்டி வரின்னு போட்டாங்க. அந்த 15,000 கோடி ரூபாய் நமக்கு திருப்பி தரணும். தமிழ்நாடு மாநிலத்துக்கு மத்திய அரசு தரணும், தர முடியாதுன்ற. அதுக்கு பதிலாக 5,000 கோடி ரூபாய் கடன் வேணும் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். யார்கிட்ட? முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட. அதே மாதிரிதான் சென்ற வருடம் புயல் மழை பாதிப்பு 10,000 கோடி ரூபாய் நிதி உதவி கேட்டமா மோடி அவர்கள் கிட்ட தமிழக அரசு கேட்டுச்சு. 10,000 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? வெறும் 1,000 கோடி ரூபாய் தான் கொடுத்தாரு. கேட்டதுக்கு மத்திய அரசு கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாரு. இப்போ டெல்லியில புதிய நாடாளுமன்ற வளாகம் கட்டுறாருமா. ஏற்கனவே டெல்லியில ஒரு நாடாளுமன்ற வளாகம் இருக்கு. புதுசா கட்டுற நாடாளுமன்ற வளாகத்தோட செலவு 10,000 கோடி. கொரோனா காலத்துல தனியா போனோம், பத்திரமா போனோம்னு சொகுசு விமானம் வாங்கியிருக்காரு மாத்திர மோடி அவர்கள். அவருக்கு விலை 7,000 கோடி. எல்லாம் யார் விட்டு காசு? தமிழக மக்களுடைய வரிப்பணம். இதெல்லாம் யார் தட்டி கேட்கணும்? முதலமைச்சர் தானே தட்டி கேட்கணும். யார் முதலமைச்சர் இப்போ?
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னேறி வந்தவன் படிப்படியாட்டு போய் டேபிள் சார்ஜில் பூண்டு போய் யாரோட காலு சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனீங்கன்னு சொன்னேன். அதுக்கு என் மேல வழக்கு போட்டிருக்காரு. நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். சொன்னது சொன்னதுதான். நான் கலைஞர் பேரை திருப்பி சொல்றேன், திருப்பி சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டி போட்டு டேபிள் சார்ஜில் பூண்டு போய் தலையோட தலையா சசிகலா அம்மா காலை பிடிச்சிதான் முதலமைச்சர் ஆனீங்க. போட்டுக்கோ, இன்னொரு வழக்கு போட்டுக்கோ. முதலமைச்சர் நாளைக்கு அவர்களுக்கு அதாவது ஒரு அமைச்சர் சொல்றாங்க, உண்மையாவே ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்க அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா கூட இவ்வளவு சிறப்பான ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்க மாட்டாங்க. புரியுதாமா? புரியுதா உங்களுக்கு? எங்க அம்மா உயிரோடு இருந்தா கூட இவ்வளவு சிறப்பான ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்க மாட்டாங்க. இப்படிதான் ஒரு அமைச்சர் மக்களுக்கும் விசுவாசமா இல்ல, அந்த அம்மா சசிகலா அம்மாவுக்கும் விசுவாசமா இல்ல, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசமா இல்ல. உங்களுக்கு தெரியும், மறந்துருக்க மாட்டீங்க. அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாதுமா? யாருக்கா தெரியுமா? 85 நாள் 90 நாள் அப்போ ஹாஸ்பிட்டல் அடைச்சு வச்சிருந்தாங்க, யாரையுமே பார்க்க முடியல. ஒரு நாளும் அமைச்சர்கள் வெளில வந்து என்ன சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு இட்லிக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு ஜூஸ் குடிச்சாங்க, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல பில்லு போட்டாங்க. எவ்வளவு தெரியுமா? 90 கோடி. அம்மா சாப்பிட்ட ஒரு இட்லி 1 கோடி. அப்புறம் ஒரு அமைச்சர் வெளில வந்து சொன்னாரு, அம்மா இன்னைக்கு செத்து போயிட்டாங்க. இப்படிதான் சொன்னாங்க. யாருக்குமே யாருமே வாய் திறக்கவே இல்லை. அப்ப முதலமைச்சர் இருந்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு பிப்ரவரி 7ஆம் தேதியா இன்னையோட 4 வருஷம் ஆச்சு. எது தெரியுமா? தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் ஞாபகம் இருக்காமா? 4 வருஷம் நினைவு தர்ம யுத்தத்துக்கு. முதன் முதல் அவர் தான் சொன்னாரு, அம்மா சாவல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் ஆளு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். யோசிச்சு பாருங்களேன், அப்பல்லோ மருத்துவமனை உலக புகழ்பெற்ற மருத்துவமனை, சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை, உள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பது தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்பல்லோ மருத்துவமனையில 85 நாளும் 1 CCTV கேமரா கூட வேலை செய்யலன்றாங்க. புரியுதா? இது தெரியுதா? மர்மம் இருக்குன்னு. இப்போ அந்த அம்மாவுக்கும் விசுவாசமா இல்ல. உண்மையான அதிமுக தொடரா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? விசாரணை கமிஷன் அமைச்சாங்கம்மா, 3 வருஷம் ஆச்சு, 10 முறை சம்மன் அமைச்சிருக்காங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. 1 வாட்டி கூட போற அந்த அம்மாவுக்கும் விசுவாசமா இல்லாம எல்லா மாநில உரிமைகளையும் விட்டு கொடுத்தாச்சு. கல்வி உரிமை போயிடுச்சு. கலைஞர் கிராமப்புறத்திலிருந்து மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. நுழைவு தேர்வு தேவையில்லைன்னாரு. கவுன்சிலிங் முறையை கொண்டு வந்தாரு. 12வது பொது தேர்வு எழுதுறாங்கல்ல, அந்த மதிப்பெண் போதும். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களும் தைரியமா சொன்னாங்க, நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம், நீட் தேர்வு வேணாம் அப்படின்னா. ஆனா இந்த 2 அடிமைகளும் சேர்ந்து அந்த அம்மா இறந்த பிறகு நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு மாணவர்கள் மீது திணிச்சு அனிதான் ஒரு பொண்ணு முதல் மரணம் தற்கொலை பண்ணிடுச்சு. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்து அனிதான் ஒரு பொண்ணு, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1176 மார்க் வாங்கிச்சு. மருத்துவர் அவனு ஆசைப்பட்டுச்சு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சுமா, போய் சொல்லி ஏமாத்தி நீட்டை திணிச்சு முதல் மரணம் அனிதா. அதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்துல இதுவரைக்கும் 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா, 14 குழந்தைங்க நீட் தேர்வு வேணாம்னு.
இந்த வருஷம் நாலு குழந்தைங்க, கடைசியா விக்னேஷன் ஒரு பையன், மோதிலால் ஆதித்யா, ஜோதிஸ்ரீ, மோதிலால் ஆதித்யா, விக்னேஷ், இந்த நாலு பசங்க, நாலு குழந்தைங்களும் இந்த வருஷம் இறந்தவங்க. விக்னேஷ் எல்லா வீட்டுக்கும் நான் தான் போனேன், ஆறுதல் சொல்ல போனேன். இந்த விக்னேஷ் வீட்டுக்கு போகும்போது அந்த பையனோட உடல் வச்சிருந்தாங்கம்மா, இறந்த உடல் பக்கத்தில் அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு இருந்தாங்க. நினைவு இல்லை அவங்களுக்கு, அழுது அழுது மயக்கம் போட்டாங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதாரு, தம்பி விக்னேஷ் நல்லா படிச்சுட்டு படிக்கிற பையன்பா, டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டினேன், நீட் தேர்வுக்கு தனியாக கோச்சிங் கிளாஸ் போகுமா, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. கோச்சிங் கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை, கோச்சிங் கிளாஸுக்கு போல. நீட் தேர்வு நெருங்க நெருங்க அவனுக்கு பயம் வந்துருச்சு, தான் மருத்துவர் ஆக முடியாதோ, நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சிருமோன்னு பயம், பயத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். தயவு செய்து உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு, இந்த நீட் தேர்வுக்கு விக்னேஷோட மரணம் கடைசி மரணமாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நான் தலைவர்கள் வந்து சொல்கிறோடனே அடுத்த நாள் தலைவர் அறிவித்து சொன்னார், மாணவர்களே பெற்றோர்களே கவலைப்படாதீங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் வேலை நான் தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வை ஒழித்து கட்டுவேன். நீட் தேர்வு ரத்து மட்டும் இல்லை, மாணவர்களுடைய கல்வி கடனும் சேர்த்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். கலைஞர் தான் முதல் முதல் விவசாய கடன் 7000 கோடி ரூபாய் கடன், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். ஒரே கையெழுத்து முதலமைச்சராயி கோட்டை கூட போவாங்க, தலைவர் தேர்தல் இருக்கிற சொன்னாரு, செஞ்சு முடிச்சாரு. இலவச மின்சாரம் கொடுக்கறனாரு, செஞ்சு முடிச்சாரு. இலவச தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கறனாரு, செஞ்சு முடிச்சாரு. அவர் வழியில வந்த நம்ம தலைவரும் இப்ப 15 ஆண்டு நம்ம தலைவர் தான் சொன்னாரு, விவசாய கடனை நான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் முடியாது பண்ண முடியாதுன்னாரு. இப்போ தேர்தல் வருதுன்னு உடனே 110 வீடு விதியின் கீழே நேற்று சொல்லியிருக்காரு, நேற்று முந்தாங்க சொல்லியிருக்காரு. ஆனா கண்டிப்பா பண்ண மாட்டார், 10 வருஷமா பண்ணுவார், 10 வருஷமா பண்ணாம தேர்தல் வருதுக்கு 2 மாசம் முன்னாடி பண்றாரு. இது வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கோங்க, தலைவர் தான் கொரோனா காலத்துல ஒரு குடும்பத்துக்கும் எவ்வளவு 5000 ரூபாய் தர சொன்னார். 9 மாசம் எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க, யாருக்குமே வேலை இல்லை, ஒரு குடும்பத்துக்கும் 5000 கொடுங்கன்னு, 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க, நிதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அரசு கேட்டதுனால காசு இல்லைன்னுட்டாங்க. இப்போ தேர்தல் வருதுன்னு உடனே தேர்தல் நெருக்கத்துல 2500 ரூபா பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கலாமா, பொங்கலுக்கு 2 மாசம் முன்னாடி தீபாவளி வந்துச்சியா, தீபாவளி கொடுத்தாங்களா, போன பொங்கல் கொடுத்தாங்களா, இப்போ மட்டும் ஏமா கொடுக்குறாங்க, தேர்தல் வருதுங்க ஒரே காரணத்தினால கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க தெளிவா இருக்கணும். எப்படி நாடாளுமன்ற தேர்தல்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, 234 200 தொகுதி நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். நான் சொல்றேன், நான் 25 நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டேன். இந்த மக்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுலாம் பார்க்கும்போது 200 கிடையாது, 234